புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. துடுப்பில்லாத படகு கூட ஒரு நாள் கரை வந்து சேரும். அலுப்பான வாழ்க்கை என்று ஏன் அலுத்துக் கொள்ள வேண்டும்? வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக அல்ல, கொண்டாடுவதற்காக. உங்கள் வாழ்வை கொண்டாட்டமாக்கி உங்களை மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பிய ச ராகவே கேதவே நமகா. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூர்ண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சார், சில பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் அவங்க நல்லவங்களா இருந்தாலும், தான தர்மம் செய்தாலும், பரிகாரங்கள் பிரார்த்தனைகள்லாம் எவ்வளவுதான் வச்சுக்கிட்டாலும் வாழ்க்கையில வந்து விடிவு காலம் அப்படிங்கறது பிறக்க மாட்டேங்குதே சார். இதற்கான காரணம் என்ன, பதில் என்னன்னு போய் கேட்கும் போது பித்ரு தோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த பித்ரு தோஷம் வந்து இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்துமா, இதற்கான தீர்வு தான் என்ன? அதாவது நாம வந்து வாழ்க்கையில நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மை. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும் வள்ளுவர் திருக்குறள் எழுதுகிறார். பலருக்கு என்ன பொருள் அப்படின்னு தெரியாம தவிக்கிறாங்க. நல்லதெல்லாம் செய்திட்டு இருக்கேன் யா பூமியில, நான் என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இல்லை. சிலர் தீயது செய்யறான் அவன் தப்பிச்சுக்கிறான்னு கூட சந்தேகம். இப்ப நல்லது செய்தும் நமக்கு ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் மிகப்பெரிய காரணம். நாம நல்லவர்களாக இருப்பது மட்டுமில்லை, நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் நல்லவங்களா இருந்திருக்கணும். அவர்களுடைய சொத்து சுகமும் நமக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது அவர்கள் செய்த பாபங்களும் நம்மை வந்து அடையத்தான் செய்கின்றன. அப்போ இதை மறுப்பதற்கு இல்லையா, அதான் கர்மா தியரி. அப்படி பித்ரு தோஷம் என்பது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்முடைய ஜாதகத்திலே 1, 3, 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களிலே இந்த பாம்பு கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகுவோ கேதுவோ, பெரும்பாலும் ராகு பகவான் இருப்பார். அப்படி ராகு இருக்கிற போது அது வந்து பித்ரு தோஷம் என்று வந்து விடுகிறது. பித்ரு தோஷத்துல பல வெரைட்டி, நான் சொல்வது ஒரு முறையை சொல்கிறேன். அப்படி ராகு பகவான் அமர்வதனால பித்ரு தோஷம் தெரிகிறது, முன்னோர்கள் செய்த பாபம். அது ஒரு புறம். இரண்டாவது, நாம செய்திருக்கக்கூடிய பாபம். ஒரு நல்ல கணவன் மனைவியை பிரிச்சிருப்போம், சகோதரர்களுக்கு அவர்கள் கஷ்டப்படுற காலத்திலே நம்முடைய ரத்தம் ஓடக்கூடிய அந்த உடம்பு, அவர்கள் துடிப்பதை வேடிக்கை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யாமல் போயிருப்போம். இப்படி பல தவறுகள் செய்கிற போது அந்த பித்ரு தோஷம் அதை பிடித்துக் கொள்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பரிகாரம், அதுதான் உங்களுடைய கேள்வி. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, இந்த பருத்தி கொட்டை இருக்க பார்த்தீங்களா, அந்த பருத்தி கொட்டை பால் என்று சொல்வார்கள், அந்த பருத்தி கொட்டை பால் எடுத்து அதில் வெல்லம் கலந்து பசுவுக்கு கொடுக்கணும். இது ரொம்ப மிக முக்கியமான, அற்புதமான, மிக ரகசியமான பரிகாரம், நுட்பமான பரிகாரம். பருத்தி கொட்டை பால் எடுத்து அதில் வெல்லம் கலந்து பசுவுக்கு கொடுக்கிற போது எப்படிப்பட்ட பித்ரு தோஷமாக இருந்தாலும் விலகி உங்கள் வாழ்க்கை ஒளிமயமா ஆகும், நிம்மதியா இருக்க முடியும். பித்ரு தோஷத்தால் துன்பப்படும் பலருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம், பெரியவங்க அவங்க நம்முடைய முன்னோர்கள் வச்சிருக்கிற சொத்து நமக்கு வரா மாதிரி அவங்க செஞ்ச தவறுக்கான தோஷம்ங்கிற ஒரு ஃபார்மேட்ல நம்ம தாக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப சொத்து இருக்குனாக்க ஈக்குவலா 4 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுப்போமே, 4 பேருக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்ப அவங்க செஞ்ச அந்த தவறுகள் தோஷமும் 4 பேருக்குமே போகுமா, இல்ல தலச்சம் பிள்ளைக்கு போகுமா, இல்ல குறிப்பிட்ட ஜாதக அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை போய் தாக்குமா? அதாவது இப்படி தோஷம் வருகிற போது இது எப்படி கேட்டீங்கன்னா, சயின்ஸ்ல டிஎன்ஏன்னு பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த ஜீன், அந்த பர்டிகுலர் ஜீன் யாருக்கு போய் சேரும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு குடும்பத்துல முன்னோருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் இது வரணுங்கிற அவசியம் இல்லை, யாருக்கோ ஒருத்தருக்கு போகிறது. தாய்க்கு ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தா எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து தீரணுங்கிற அவசியம் இல்லை, ஏதோ ஒரு குழந்தைக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு, வராமல் கூட போகலாம். அதே மாதிரி முன்னோர்களுக்கு உள்ள அந்த பாவங்கள், அந்த ஜீன் எந்த உடம்பிலே கலக்கிறதோ அவர்களுக்கு தான் இது போய் சேர்கிறது. அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, நாம் அதற்குரியவர்களாக, அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய ஜாதக அமைப்பு இருக்கும். நாம் அப்படி பல தவறுகள் முந்தைய பிறவியில் பண்ணியிருப்போம், அந்த தவறுகள் பண்ண போய்தான்
நம்மளுடைய இந்த தவறுகள் செய்யக்கூடிய இந்த தாய் தகப்பன் வயிற்றிலே பிறந்து இந்த துன்பத்தை இந்த கர்மாவிலே நாம் அனுபவிக்கணுங்கிற விதி. ஆகவே தவறு செய்யாதவர்களுக்கு தண்டனை வரப்போவது இல்லை. இந்த பாத்திரம், இந்த உடம்பை ஏற்றிருக்கக்கூடிய இந்த பாத்திரம் தவறு செய்திருக்கிறது, அதற்கு தண்டனை இந்த வடிவத்திலே வருகிறது. அப்படித்தான் சுருக்கமா சொன்ன முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சந்திரமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சி மாவட்டத்துல சந்திரா பேசுறேன். சந்திரமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்கு பாக்கோம்மா. ஓகே, அவருடைய பெயர் ஆர் சந்தோஷ். 17/9/86. 17/9/86. ஓகேமா. பிறந்த நேரம் மாலை 6:39. ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி கும்ப ராசி, நட்சத்திரம் பூரத்தாதி 1ஆம் பாகம். ஓகே, என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அன்பு மகனுக்கு ராகு கேது இருக்கான்னு பொண்ணேதான் பாக்கணுமா, என்ன நட்சத்திரம் என்ன பாக்கலாம்னு கேக்கலாம். திருமணம் குறித்து இல்லீங்களா? சரி, பதினை கணித்து சொல்வாரம்மா, கேக்கலாம். அம்மா, உங்களுடைய மகனுடைய ஜாதகத்துல நாகதோஷம் இருக்குமா? அப்படி நாகதோஷம் இருக்கிறது என்றால் நாகதோஷமுடைய பெண்ணை பார்த்துதான் திருமணம் செய்து வைக்கணும், சரிங்களா? அப்படி செய்து வைக்காவிட்டால் அந்த திருமண வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருகிறது. கல்லுக்கு கல் அண்டம் கொடுத்தல் என்று தமிழகத்துடைய தென்பகுதியிலே ஒரு பழமொழி உண்டுமா ஜோதிட ரீதியாக? அதாவது இப்படி தோஷம் உள்ளவர்களுக்கு தோஷம் உள்ளவர்களைத்தான் திருமணம் செய்து வைக்கணும்னு இருக்கு. அப்படி செய்து வைக்கிற போது நல்ல முறையிலே திருமணம் ஆகும். இப்ப நீங்க வந்து இப்படி மேலோட்டமான கேள்விகள் இந்த நிகழ்ச்சியில கேட்கலாம். நுட்பமான விஷயங்களை, எந்த நட்சத்திரம் உடையவர்கள் வருவார்கள், இவருடைய வாழ்க்கையுடைய நுணுக்கங்கள் என்று கேட்கிற போது அதை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு போதிய நேரம் வேண்டியிருக்கும். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் நேரடியாக எங்களை வந்து சந்திப்பதுதான் நல்லது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். தோஷமுடைய ஒரு ஜாதகத்திற்கு அதே மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான் சேர்க்கணும் சொன்னீங்க. அப்படி சேர்க்காம இப்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லலாமா? சபாஷ். அதாவது இது வந்து என்ன ஆகுதுன்னா, பல குடும்பங்களிலே அந்த தோஷத்தை சரியாக பார்க்காமல், பொருத்தம் பார்க்காமல் திருமணம் பண்ணிடுறாங்க. இந்த தோஷம் மட்டுமே இல்லாம மேடம், சஷ்டாஷ்டகம்னு ஒரு தோஷம் இருக்கு. பெண்ணுடைய ராசியிலிருந்து அந்த மணமகனுடைய ராசி 6வது ராசியாகவோ 8வது ராசியாகவோ வரக்கூடாது. அப்படி வருவதற்கு பெயரு சஷ்டாஷ்டகம்னு பேரு. இந்த தோஷத்தை பெரும்பாலான இடங்கள்ல பார்க்கறது இல்ல. நட்சத்திர பொருத்தம் இருந்தாலே திருமணம் பண்ணிடுறாங்க. நல்லதானே பொருத்தம் இருக்கு, திருமணம் ஆயிருச்சே, இப்படி சிக்கல் இருக்கேன்னா சஷ்டாஷ்டகம் என்ற தோஷம் இருக்கும். அது இருந்துருச்சுன்னா ஜாதகத்தை எடுக்க கூடாது. சில பேர் சொல்றாங்க பிரதிகூல சஷ்டாஷ்டகம். அது எப்படி இருந்தாலும் நடைமுறையிலே சஷ்டாஷ்டகம் இருந்தால் அதனுடைய பிரச்சனையை அனுபவிக்க வேண்டி இருக்கிறார்கள் அவர்கள் அப்படிங்கிற கண்கூடாக அனுபவத்தின் ரீதியாக நாங்கள் பார்க்கிறோம். அதனால சஷ்டாஷ்டகம் வந்தாலே ஒதுக்கிடணும். இப்படி தோஷம் உடையவர்கள் அந்த இரண்டு பேருடைய ஜாதகங்களையும் ஒரு ஜோதிடரிடம் காட்டி அதுல என்ன பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் செய்யணும். இப்ப இந்த நிகழ்ச்சியில் நம்ம பரிகாரங்கள் சொல்றோம், அதை போய் எல்லாரும் எடுத்து பார்க்கிறாங்க. பார்த்து இந்த பரிகாரத்தை நாமும் செய்யலாம் என்று பொது பரிகாரமாக எடுத்துக் கொள்கிறார்கள். அப்படி இல்லை. உங்கள் ஜாதகத்துல என்ன பரிகாரம் இருக்கு என்பதை ஜோதிட வல்லுநரிடம் காட்டி அந்த பரிகாரங்கள் செய்து கொள்வதுதான் உத்தமமாக இருக்கும். நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி இந்த இரண்டு பேருமே ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் சார் இருப்பாங்க. இவங்க துரத்தை அவங்க ஓட, அவங்க துரத்தை இவங்க ஓட, இதே மாதிரியேதான் ஒரு குடும்பம் போயிட்டு இருக்கோம் இல்லீங்களா? இந்த கணவன் மனைவி உறவுல வந்து கஷ்டங்கள் நீக்கி அவங்க ரெண்டு பேரும் இணக்கமாக இருக்கணும்னாக்க அதற்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க சார். அதாவது தினந்தோறும் இந்த ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய அன்பர்கள்ல பலரிடம் நான் பார்க்கிறேன், கணவன் மனைவி உறவு என்பது மிக கடினமான ஒன்றாக, தினந்தோறும் ஒருத்தர் மோத்த ஒருத்தர் பார்ப்பதற்கே வந்து கவலைப்படுகிற அளவுக்கு, பயப்படுற அளவுக்கெல்லாம் குடும்பங்கள் இருக்கு. அப்படி பல அன்பர்களை பார்க்கிறேன். அதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சப்தமஸ்தானம், களத்திரஸ்தானம்னு சொல்றோம். இந்த கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கணும்னா அந்த 7வது ஸ்தானம் ஜாதகத்தில் சிறப்பாக அமையணும். அதில் அமையக்கூடிய கிரகங்களும் நல்லபடியாக இருக்கணும். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் 4வது ஸ்தானம் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்க வேண்டியிருக்கு. அவர்களுடைய தாம்பத்திய ஸ்தானம் சிறப்பாக அமைய வேண்டியிருக்கிறது. இதுல ஏதேனும் ஒரு குறைவு வருகிற போது இன்னும் சில முக்கியமான ஸ்தானங்கள், பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும்னு சொல்றோம். இப்படி பல்வேறு அம்சங்கள் இருக்கு. நான் குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சியுடைய சுருக்கம் கருதி உன்னோட விஷயத்தை மட்டும் தொட்டு காட்டுறேன். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது, தாம்பத்தியத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள், ஒரு நல்ல அருமையான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அதற்கு வந்து ஒரு எளிய பரிகாரம் ஒன்று இருக்கிறது. அதை செய்தாலே போதும் வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியா நிம்மதியாக, இவரை போல் கணவன் மனைவியை காண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க
அந்யோன்யமாக வாழ முடியும். அந்த பரிகாரத்தை நீங்க செய்து பார்க்கலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, காய்ச்சாத பசும்பால், நல்ல பசும்பால் நான் சொல்றேன், உண்மையான பசும்பால் வாங்கி அந்த காய்ச்சாத பசும்பால் அருகில் உள்ள ஆலயத்திலே 90 நாட்கள் கொடுத்து வர வேண்டும். காய்ச்சாத பசும்பால அருகில் உள்ள ஆலயத்திலே, நல்ல கொடிமரம் இருக்கக்கூடிய பழமையான ஆலயம், ஆலயம் நான் சொல்றது வீட்டு பக்கத்தில் நான் ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு அது ஒரு ஆலயம் சொன்னால் அது ஆலயம் ஆகாது. ஆகவே எந்த இடத்திலே சக்தி பீடங்கள் அமைய வேண்டும் என்று ஆகம சாஸ்திர விதிப்படி அமையப்பட்ட கோயில்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்கு சென்று கொடிமரம் உள்ள கோயிலிலே 90 நாட்கள் தொடர்ச்சியாக பசும்பால், காலையில போய் பசும்பால் கொடுத்துடணும். அப்படி கொடுத்து கொண்டு வந்தால் எப்படிப்பட்ட தடை உள்ள தாம்பத்தியமும், எப்படிப்பட்ட பிரிந்த கணவன் மனைவியும் ஒன்று சேர்வதற்கு அற்புதமான பரிகாரமாக இது உதவும். சரி, இருவரும் கொடுக்கணுமா இல்ல ஒருத்தர் கொடுத்தா போதுமா? யாராவது ஒருத்தர் செய்தாலே போதும், ஒருவர் செய்தாலே போதும், அது வந்து நல்ல பலனை கொடுத்துரும். ஏன்னா அவங்க தான் பிரிஞ்சிருக்காங்களே, அந்த ஒற்றுமை இருந்து அவங்க ஏன் பிரிகிறாங்க இல்லையா? அதனால யாராவது ஒருவர் செய்தாலே போதும், நல்ல பலன் தந்துடும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த்? 9 7 9 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
லக்னம் வந்து கடக லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. உங்க உங்க பிசினஸ்க்கு உரிய கிரகம் வந்து ஜாதகத்துல வக்கரமாக இருக்கிறது. ஆகவே பிரம்மாண்டமா பிசினஸ் பண்ண முடியாம அப்பப்போ ஒரு தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இந்த தடைகள் நீங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரம்மாவை வழிபட்டு வர வேண்டும். ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா கோட்ச தெய்வமாக கூட சில இடங்களில் பிரம்மா இருக்கும், துர்க்கைக்கு பக்கத்தில் பிரம்மா இருப்பார். அப்படி பிரம்மனை நீங்கள் வியாழக்கிழமைகளிலே வழிபட்டு கொண்டு வந்தால் உங்கள் தொழிலில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். இப்பொழுது தடைகளுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ராகு திசை. ஆகவே இந்த தடை மிக அதிகமாக உங்களுடைய ஜாதகத்தில் தென்படுகிறது. புதன்கிழமை அன்றைக்கு வாழ்க்கையிலே வசதி குறைவானவர்களுக்கு, பொருளாதார ரீதியாக நலிவுற்றவர்களுக்கு நீங்க ஏதேனும் உதவி செய்து வாருங்கள். புதன்கிழமை மத்தியானம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை உள்ள நேரம் ராகு காலம்னு பேர் இல்லைங்களா? அந்த நேரத்தில் நீங்க வசதி குறைவானவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து வாருங்கள். அந்த வீட்டில் குழந்தைகள் படிப்பதற்கு உதவி செய்யலாம், ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம், உண்ண உணவு பருக நீர் கொடுக்கலாம். அப்படி செய்து கொண்டு வந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே பிசினஸ் இருக்கக்கூடிய தடைகள் 2019 மிடில்லேருந்து விலகுவதை நீங்க பார்க்கலாம். நல்ல ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் ஜாதகத்தின்படி தென்படுகிறது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். கணவன் மனைவி உறவு மேம்பட வழிமுறை சொன்னீங்க சார். இன்னமும் கூட சில பகுதிகளில் ஒரு சில குடும்பங்கள் கூட்டு குடும்பமா தான் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து மருமகளுக்கும் மாமியாருக்கோ இல்ல மாமனாருக்கோ இல்ல நாத்தனாருக்கோ பிரச்சனை இருக்குன்னா அதை நாங்க சுமூகமா சாஃப்டா தீக்கணும்னா அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க சார். நல்ல வழிமுறைகள் இருக்கு மேடம். இதுல என்ன ஒண்ணுன்னா நீங்க கேட்கக்கூடிய விஷயத்துல அடிப்படையான விஷயம் ஜாதக பொருத்தங்களை சரியாக பார்ப்பதில்லைன்னு அர்த்தம். நான் வந்து ஜோதிடர்களுக்கே ஒரு அன்பான வேண்டுகோள் வைப்பேன். நீங்க வந்து ஜோதிட பொருத்தம் என்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அது இலவசமாக பார்க்கக்கூடிய விஷயமோ இல்லாவிட்டால் ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டு நீங்க எவ்வளவு ஜாதகம் கொடுத்தாலும் நான் வந்து பொருத்தம் பார்த்து சொல்வேன் என்பதோ போன்ற மலிவான விஷயம் அது இல்லை. அதுல நீங்க ஆய்வு செய்வதற்கே பல அம்சங்கள் இருக்கும், ரொம்ப நேரம் எடுக்கும். அப்ப அந்த ஜாதகத்தை கூர்த்த மத நுட்பத்தோடு நம்ம பார்க்கணும். ஒரு ஆணோ பெண்ணோ அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நம்மை நம்பி வருகிறார்கள் என்கிற போது நம்முடைய கடமை மிக அதிகம். அப்போ அந்த பொறுப்புணர்ச்சியோடு நாம் செயல்படுகிற போது இந்த மாமியார் ஸ்தானம் எதுக்காக சொல்றேன்னா இந்த ஜாதகத்தை பார்க்கிற போதே தெரியும் இவர் மாமியாரோடு ஒற்றுமையாக இருப்பாரா, இந்த பெண்ணுக்கு நாத்தனாரால் பிரச்சனை வருமா என்று இருக்கும். இதை ஆராய்ச்சி செய்வதற்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது, அந்த உழைப்பிற்கு ஏற்ற கட்டணம் தேவைப்படுகிறது. அதனால் அது இல்லாத போது இந்த ஜோதிடர்கள் அவசரமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இந்த அம்சங்களை கவனிக்காம போயிடுறாங்க. ஆகவே போதுமான கட்டணங்கள் கொடுத்தவர்களை பார்க்கிற போது கொஞ்சம் திருப்தியா பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுகிற போது அவர்கள் நிதானமாக பார்த்து தருவார்கள். உங்களுக்கு வந்து அந்த மாமியார் ஸ்தானம் இதெல்லாம் பார்த்து பிரச்சனை இல்லாத ஜாதகங்களாக சேர்த்துட்டாலே இந்த சிக்கல்கள் எல்லாம் எதுவும் வராது, நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்க வீட்டிலே திருவிளக்கு ஏற்றி வந்தாலே
எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் குறையும். சார், கொடியது எது அப்படின்னா வறுமை. அதனினும் கொடியது எது அப்படின்னாக்க இளமையில் வறுமை இல்லைங்களா? இந்த வறுமைங்கிற மூன்று வார்த்தை எங்க வாழ்க்கையில இருக்கவே கூடாது சார். அதற்கான ஒரு வழிமுறை சொல்லுங்க. அதாவது அவ்வையார் சொன்னார், அதாவது கொடிது கொடிது அது வறுமைன்னு சொல்லிட்டு இளமையில் வறுமையை சொல்றார். அந்த மாதிரியான வாழ்க்கையில துன்பங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே நம்ம குழந்தைகளுக்கு தெய்வ பக்தியை வளர்ப்பது, பிறருக்கு உதவக்கூடிய நல்ல மனப்பான்மையை வளர்ப்பது நம்ம கொண்டு வரணும். ஆனா குடும்பத்துல வறுமையே வரக்கூடாது, இதற்கு ஏதாவது தெய்வ வழிபாடு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தார்த்தம் மாதா அன்னபூர்ணேஸ்வரி. இந்த அன்னபூர்ணி ஸ்லோகத்தை எங்க குடும்பங்கள்ல தந்தையார் தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அது வந்து நம்ம சிறிய வயதிலே தெரியாத போது கூட வளர்ந்து வந்த பிறகு நமக்கு தெரிகிறது, இந்தந்த ஸ்லோகங்களை தாயார் சொல்லுவாரே தந்தையார் சொல்லுவாங்களே, அது மிகப்பெரிய அளவிற்கு நம்ம குடும்பத்திற்கு உதவி இருக்குன்னு நம்ம அனுபவபூர்வமாக பார்க்கிறோம். அப்படி அன்னபூர்ணாஷ்டகத்தை சொல்லிகிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் அன்னபூர்ணாஷ்டகம் சொன்னால் அது மிக சிறப்பு. அன்னபூரணியுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். வீட்டில் ஒரு நாளும் சாப்பாட்டு பிரச்சனைங்கிறதே இருக்காது. எங்களுக்கு இப்படி ஸ்லோகங்களை சொல்ல தெரியலையே, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் உங்களால் இயன்ற அளவு அரிசி, துவரம்பருப்பு, வெல்லம் இவற்றை அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு கொடுத்து வரலாம். குறிப்பாக அன்னபூரணி இருக்கக்கூடிய ஆலயத்திலே அதை கொடுத்து வந்தால் உங்கள் வீட்டில் ஒரு காலமும் வந்து சாப்பாட்டு பிரச்சனைங்கிறதே வராது, உங்கள் சந்ததிக்கே பிரச்சனை வராது. நீங்கள் வந்து சந்ததிக்கு காசு பணத்தை சேர்ப்பதை விட புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரியாக ஒரு நல்ல விஷயத்தை கோயிலுக்கு அரிசி பருப்பு வெல்லம் இவற்றை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் முதல் வாரத்திலே கொடுத்து வந்தால், உங்களால் இயன்ற தினத்திலே கொடுத்து வந்தால் உங்கள் குடும்பத்தில் வறுமை என்பது இருக்காது, சாப்பாட்டு பிரச்சனை இல்லாமல் செழிப்பான ஒரு சூழல் இருக்கும். நிச்சயமா சார், மனிதர்களுக்கு மட்டுமல்லாத விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட உணவளிப்பது சாலை சிறந்தது இல்லைங்களா? தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார் கேக்கணும் உங்களுக்காக? மற்றவர்களுக்கெல்லாம் ஒளிய உருவாக்குறீங்க, உங்க வாழ்க்கையில ஒளிமயமா இல்லையேன்னு வருத்தப்படுறீங்க. அதாவது உங்க ஜாதகம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்னம் மகர லக்னம். ஐயா, மகர லக்னத்துல விருச்சிக ராசி, அதாவது லக்னத்துக்கு ராசி லாபமாக இருக்கிறது. அப்படி இருந்துமே இப்படி ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா, உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல கிரகங்களை நீங்க பயன்படுத்திக்கிடணும். குரு பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்களுக்கு, குரு மங்கள யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அக்னி சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை உங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கார் பாத்தீங்களா, அவரை சென்று நீங்கள் வழிபடணும். உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்கிறதோ திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபடணும். அது இயலாத நேரங்களிலே நீங்கள் வியாழக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்லி கொண்டு வரணும். முருகனுக்கு நல்ல இளம் சூட்டில இருக்கக்கூடிய பாலை நைவேத்தியம் பண்ணணும். ரொம்ப கொதிக்கிற பாலை நைவேத்தியம் செய்யக்கூடாது, காய்ச்சாத பாலையும் நைவேத்தியம் செய்யக்கூடாது, இளம் சூடு இருக்கக்கூடிய பாலை, குழந்தைகளுக்கு புகட்டுவது போல் ஒரு பக்குவமான சூட்டில் இருக்கிற பாலை முருகனுக்கு சர்க்கரை இட்டு நைவேத்தியம் செய்து வாருங்கள். உங்க வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பான சூழல் ஏற்படும். 2021 நீங்கள் சொந்த தொழிலை தொடங்கினால் ஒரு வெற்றியை பெற முடியும் என்று உங்களுடைய ஜாதகத்திலே இருக்கிறது. குரு மங்கள யோகம் என்று அற்புதமான யோகம் நிறைந்த உங்களுக்கு வளமான வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம இந்த செல்வ செழிப்பு பத்தி பேசும்போது சில பேர் சொல்றாங்க, செவ்வாய் வெள்ளி இந்த இரண்டு கிழமைகள்லயும் ஒரு 5 மணிக்கு மேல ஆயிடுச்சுனாலே வெள்ளை பொருட்கள் வெளில கொடுக்க கூடாது, குறிப்பாக பண பரிமாற்றம் செய்யவே கூடாதுன்னு சொல்றாங்களே, உண்மைதானா சார்? அதாவது இந்த வெள்ளை பொருட்கள் சொல்லக்கூடியது, வெள்ளை என்பது சுக்கர கிரகத்திற்குரிய வண்ணம். அந்த சுக்கர கிரகத்திற்கு அதிபதி மகாலட்சுமி. ஆகவே இந்த வெள்ளை வண்ணம் இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை, உப்பு இவற்றை நாம் எல்லாம் வந்து மாலை நேரங்களிலே விளக்கு வைத்த நேரத்திற்கு பிறகு வெளியே கொடுக்கிற போது நம்ம கையை விட்டு செல்வம் போய்விடும்.
அப்படி என்ற நம்பிக்கை நம்மளுடைய சமூகத்திலே இருக்கிறது. அது போக பணத்தை கொடுக்கறது இல்லை, மாலை நேரத்திலே பணம் கொடுத்தால் அந்த பணத்தை வந்து திரும்ப பெறுவது கடினம், கையை விட்டு பணம் போய்கிட்டே இருக்கும்னு. இது பலருடைய வாழ்க்கையிலும் அனுபவபூர்வமான உண்மை. இதை சாதாரணமாக வீடுகளில் நீங்கள் பார்க்கலாமே தவிர, அதுக்காக பிசினஸ் பண்ணும்போது மாலை நேரத்தில் நான் பண பரிவர்த்தனையே பண்ண மாட்டேன்னு எடுக்க முடியாது. சூழலுக்கு தகுந்தாற் போலதான் முடிவெடுக்கணும். இந்த கடன் கொடுப்பது என்பதை மாலை நேரங்களிலே தவிர்க்கலாம். அது ஒரு 5:30 மேல விளக்கு வைத்த நேரத்திற்கு பிறகு பிறருக்கு சர்க்கரை கொடுப்பது என்பது போன்ற விஷயங்கள், வெள்ளை பொருட்களை கொடுப்பது என்பது வீட்டிலே ஒரு பொருளாதார ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்துகிறது. அதனால அதுல கவனமாகத்தான் இருக்கணும். அப்படி கொடுக்காமல் இருப்பது நல்லது. சரிங்க சார், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தாக்க பணம் செலவாகும் சொன்னீங்க, எதை நாங்க வாங்கினா பணம் எங்களுக்கு வரும் சார்? நிச்சயமா, திரும்பவும் சொல்வது, ஜோதிட சாஸ்திரம் என்பது மூட நம்பிக்கைகளை ஆதரிப்பது இல்லை. அனுபவபூர்வமாக இருக்கக்கூடிய சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோமே தவிர, அதற்காக பிறருக்கு எதுவுமே செய்யாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. தான தர்மங்கள் செய்யணும் வாழ்க்கையில், அதுதான் சிறப்பு. இப்ப நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு எதை நீங்கள் பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் தொடக்க நாள் என்று அருகிலே உள்ள கடைக்கு சென்று முதலிலே நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் உப்பு. இந்த உப்பு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் எந்த வகையான நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்காது, செல்வ செழிப்பும் சிறப்பாக இருக்கும். ஆகவே மாதத்திலே முதலிலே அந்த உப்பு வாங்குவது என்பதும் வெள்ளிக்கிழமையிலே காலையில வாங்குவது மிகச் சிறப்பான விஷயம். வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார், ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே எங்களை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், எங்களை நேரில் சந்திக்க விரும்பக்கூடியவர்கள், எங்களுடைய அலுவலகங்கள் சென்னையிலே நங்கநல்லூரிலும் டி நகரிலும் இருக்கிறது. முறையான முன் அனுமதி பெற்று எங்களை சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.